இந்த தொடர் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு வசீகரமான நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தப்பா அஸ்வந்த் அசோக்குமார் என்று அழைக்கப்படும் 7 வயது ஆனந்தின் முயற்சிகளை பின்பற்றுகிறது. அவர் தனது கற்பனையான ஹாஃப் ஜீன்ஸ் ஃபுல் ஜீன்ஸ் ஐ தேடுவதற்காக பரந்த அனுபவங்களை பெறுகிறார். ஆனந்த் சஸ்தியின் இதே பெயருடைய தனிப்பட்ட நாவல் இணையம் மற்றும் தொலைபேசிகள் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் குறைவான சிக்கலானதாக இருந்த பழைய காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. மணி பிரசாத் நிகழ்ச்சியை தழுவி சுஸ்தி பிரசாத் மற்றும் கௌரவ் மிஸ்ரா திரைக்கதையை எழுதினார். வி கே பிரகாஷ் நிகழ்ச்சியை இயக்கினார். ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட 8 எபிசோடுகள் ஆனந்த் பெரிய கனவுகள் கொண்ட சிறுவன் தப்பா மற்றும் அவனது வாழ்க்கை சாகசங்களின் கதையை சொல்கிறது. 50 பைசா நாணயங்கள் அதிக மதிப்புள்ள காலத்தை உருவாக்குவதில் தயாரிப்பாளர்கள் வெற்றி பெற்றனர். விஷயங்கள் மெதுவாக இருந்த நேரத்தில் இது அமைக்கப்பட்டிருப்பதால் நிகழ்ச்சி ஒரு நிதானமான வேகத்தில் நகர்கிறது. இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் நிகழ்ச்சியில் பல மனதை கவரும் தருணங்கள் உள்ளன. ஆனந்தின் தந்தை சுப்பாரா ஆஷிஷ் வித்யார்த்தி இந்திய ரயில்வே காவலர். அவரது தாயார் பத்மா சோனாலி குல்கர்னி ஒரு இல்லத்தரசி மற்றும் அவரது அருவறுப்பான மூத்த சகோதரர் ஸ்ரீராம் கார்த்திக் விஜன் அவரது எளிய மற்றும் நெருக்கமான 4 குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். இதற்கு நேர்மாறாக ஆனந்தின் வாழ்க்கை கடினமாக உள்ளது. ஏனென்றால் அவர் தனது சொந்த சவால்களை உருவாக்கி சமாளிப்பதில் நிபுணர். அவரை பற்றி மிகவும் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் புரூஸ்லி மீதான அவரது ஆவேசம். இருப்பினும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவர் தனது வாழ்க்கையை தொடரவும் பார்வையாளர்களை தனது கவர்ச்சியில் ஆர்வமாக வைத்திருக்கவும் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பார். துரதிருஷ்டவசமாக இது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே. முழுவதும் அஸ்வந்த் அசோக்குமார் மிகவும் இனிமையாகவும் வசீகரமாகவும் இருக்கிறார். முக்கியமான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் அரவணைப்பினாலும் அவர் அன்பானவர். ரகு அவரது மேடை பெயரான கிட்டி வன்ஷ்டி கேசர்கர் மூலம் நன்கு அறியப்பட்டவர். அவருடைய நெருங்கிய நண்பர். இளம் நடிகர்கள் அனைவரும் வசீகரமானவர்கள் மற்றும் அவர்களின் இனிமைக்காக மிகவும் பாசத்தை ஈர்க்கிறார்கள். ஆனந்தின் பெற்றோராக சோனாலி குல்கர்னி மற்றும் ஆஷிஷ் வித்யார்த்தி ஆகியோர் ரசிக்கத்தக்க பணியை செய்துள்ளனர். ரதீஷ் வேகாவின் பின்னணி இசை கதைக்கு நன்றாக வேலை செய்கிறது. ஹாஃப்பின்ஸ் ஆல்பத்தின் தலைப்பு பாடல் குறிப்பாக இனிமையானது மற்றும் நன்றாக எழுதப்பட்டுள்ளது. கணேஷ் ராஜவேலுவின் ஒளிப்பதிவு கடந்த காலத்தை வெற்றிகரமாக மீண்டும் உருவாக்குகிறது. இதனால் பார்வையாளர்கள் கதாநாயகன் மற்றும் அவரது சிரமங்களை பற்றி அனுதாபப்படுவதை எளிதாக்குகிறது. ஹாஃப்பின்ஸ் ஃபுல்பின்ஸ் என்பது உங்கள் பஸ்பனுக்கு நினைவக பாதையில் ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான பயணமாக வெளிப்படுகிறது. இது பல்வேறு ஓடிடி இயங்குதளங்கள் வழங்கும் ஏராளமான வேகமான உள்ளடக்கத்தின் வெளிச்சத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி பயனுள்ளது.